வெல்கம் டு டிஎன்பிசி பவர் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா டுவெல்த் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் ஒனில் யூனிட் நம்பர் த்ரீ இம்பாக்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் ஒன் அவனா இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்டை இந்திய விடுதலை போரில் முதல் உலகப்போரின் தாக்கம் இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் தீவிர மிதவாதிகள் தேசியவாதிகளோட பங்கு எவ்வளோ இருந்தது அவங்க எப்படி பிரிட்டிஷை வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து நின்னாங்க அப்போது தன்னாட்சி இயக்கம் வந்து திலக்காலையும் அன்னி பர்சண்டால இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கையாளும் அடக்குமுறைகள்லாம் என்ன இப்போ இந்தியாவில் வந்து டிஃபென்ஸ் ஆக்ட் அப்போது கொண்டு வந்தது அப்புறம் லக்னோ பேக்டு இந்துஸ்க இந்துஸ்களுக்கும் முத் முஸ்லீம்களுக்கும் உடனான ஒப்பந்தம் தான் லக்னோ பேக்டு அப்புறம் ஜாலியன் வலாபாக் படுகொலை ஹிந்து முஸ்லீமோட யூனிட்டி கிளாஃபட் மூமெண்ட்டு ஃபர்ஸ்ட் போல்ட் வாரோட இதுவும் அந்த ரஷ்யனோட தாக்கமும் அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சது ஒன்று வந்து மிதவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் இன்னொன்று வந்து தீவிர மிதவாத தேசியவாதிகள் பிரிஞ்சுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பார்த்தோன்னா தீவிர மிதவாத தீவிர தேசியவாதிகள் வந்து யாரோட வழி நடத்தினாங்கன்னு பார்த்தோன்னா திலக்கு கா காங்கிரஸே வந்து திலக்கோட கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட் அவர் வந்து அன்னி பெசன்ட் வந்து சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் அன்னி பெசன்ட் மேற்கு இந்தியாவில் பார்த்தோன்னா வெஸ்டர்ன் இந்தியாவில் பார்த்தோன்னா திலக் தலைமையில் ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஹிந்துஸ்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உடனான ஒரு உடன்படிக்கை போட்டு தான் லக்னோ பேக்ட் ஸோ இதனால் வந்து இந்தியன் நேஷ்னலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அவங்களோட வலிமை வந்து அதிகமாகச்சு இதெல்லாம் எப்போ நடந்தது பார்த்தோன்னா இயர் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஸோ டிஃபிட் ஆஃப் டர்க்கி ஸோ டிஃபிட் ஆஃப் டர்க்கி இந்த வேர்ல்ட் வார் ஒன் அண்ட் சிவியர் டேர்ம்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் சௌரிஸ் சைண்ட் தராப்டர் அண்டமாயின் த பொசிஷன் ஆஃப் சுல்தான் ஆஃப் தர்கி அஸ் கலிஃபா அவுட் ஆஃப் ரிசன்மெண்ட்டாக வாஸ் பான் த கிளாஃபட் மூமெண்ட்டாக ஸோ ட அதாவது டர்க்கி வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுனால ஒரு ட்ரிட்டி ஆஃப் சர்வீஸ் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தில் பார்த்தோன்னா சுல்தான் ஆஃப் டர்க்கி கலிபாவை வந்து ரொம்ப நிலைத்தாழ்த்தே அதில் இது பண்ணதுனால கிலாஃபட் மூமெண்ட் எழுச்சிக்கு இது ஒரு காரணமாக அமைந்தது ஸோ இதை அசோஷன் கொஸ்டின்ல கேட்கலாம் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஆல் இந்தியா ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அன்னி பெசன்ட் பற்றி ஸோ அன்னி பெசன்ட் வந்து எந்த இதை சேர்ந்தவர்னா ஒரு ஐரிஷ் அவர் வந்து அவங்க பிறந்தது எல்லாமே அயர்லேண்டில் ஸோ அயர்லேண்ட்லேயே எதிலெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஐரிஷ் ஹோம் ரூலில் ஃபேபியன் சோஷியலிஸ்ட் அதில் அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு இயக்கம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பிரிட்டனில் அவங்க ரொம்ப ஆக்டிவாக அந்த அந்தந்த இயக்கத்தில் இருந்து வந்தவங்க தான் அதே மாதிரி பிரம்மநாம சபையில் வந்து சேர்ந்துருக்காங்க எப்போனா பிரம்மநாம சபையிலையும் சேர்ந்துருந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஸோ இங்கே உடனே மத்திய இந்து கல்லூரி ஸோ ஷி ஃபவுண்டர் த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் இன் பனாரஸ் ஓகே ப பனாரஸில் வந்து அதாவது வாரணாசின்னு இப்போ நம்ம சொல்லுவோம் அங்கே வந்து மத்திய இந்து கல்லூரியை வந்து அவரு தான் இருக்காங்க அதே மாதிரி இந்து காலேஜ் இன் பெனாரஸ் அது இப்போ வந்து என்னன்னு சொல்லுவான்னா பெனாரஸ் இந்து கல்லூரி அப்படின்னு மாத்திட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து பண்டிட் மதன் மோகன் மாலவியா வந்து அவர் வந்து அதை பல்கலைக்கழகமாக மாற்றிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அதே மாதிரி அச்சஸ் ஆள்காட்ட இறப்புக்கு ப பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இறப்புக்கு பிறகு பிரம்ம ஞான சபையோட இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக யார் நிரமிச்சானா அன்னி பிரசண்டை தான் வந்து நியமிச்சாங்க ஸோ அவங்க வந்து தியோசபிக்கல் ஐடியாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுல ரொம்ப இது அவங்களோட கொள்கைகள் ஸோ பிரம்ம சபையோட கொள்கைகளை வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுல ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க ஸோ அது பிரம்மநாத சபையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்ததுன்னா அடையார் சென்னையில் இருந்தது நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க யார் அவங்க நேம்ஸ்லாம் பார்த்தோன்னா ஜாம்னா தாஸ் துவாரகாஸ் ஜார்ஜ் அருந்தாலே சங்கர்லால் பேங்கர் இந்துலால் யாக்னிக் ராமஸ்வாமி வாடியா ஸோ இவங்க நேம்ஸ்லாம் பார்த்து வச்சாங்க இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு அன்னி பெர்சன்ட்டுக்கு சப்போர்ட்டாக ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க ஸோ பெர்சன்ட் வந்து என்டர் இன்டு த இந்தியன் பாலிட்டிக்ஸ் ஸ்டார்டட் த காமன்வெல் நைன்டீன் அ ஃபோர்டீன் ஸோ நைன்டீன் ஃபோர்டீனில் வந்து என்னென்னா இந்திய பாலிட்டிக்ஸில் வந்து உள்ளே நிலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ பார்த்தோன்னா அவங்க வந்து வார இதழ் ஒன்று ஆரம்பித்தாங்க வீக்லி மேகசின் மாதிரி ஸோ அதோடய நேம் பார்த்தோன்னா காமன் வீல் ஓகேவா அவங்களோட வீக்லி மேகசீனோட காமனாக வீல் ஓகேவா காமன் வீல் அதுக்கப்புறம் அவங்க ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஹவ் இண்டியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த புக் நேம் பார்த்துக்கணும் அவங்களோட வீக்லி மேகசின் காமன் வீல் பார்த்துக்கணும் அது நைன்டீன் ஃபோர்டீன் இது நைன்டீன் ஃபிஃப்டீன் அவங்க வந்து ஷி கேவ் அ கால் த மூமெண்ட் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி இஸ் த மூமெண்ட் ஆஃப் இந்தியாஸோட ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இங் இங்கிலாண்டோட கடினமான தருணமே என்னன்னா இந்தியா வந்து வாய்ப்புக்கான தருணம் அப்படி என்று அவர் வந்து முழக்கம் பெற்றிருக்காங்க அதாவது இங்கிலாண்டோட கடினமான தருணம் அவங்களோட கடினமான தருணமே நம்ம இந்தியா வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறாதான் அப்படின்னு இதை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க சொன்னது வந்து அன்னி அன்னிபசன் டாக்டர் அன்னி அன்னிபசன் அதே மாதிரி அவங்க வந்து ஸ்டார்ட் ஆகு டெய்லி நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா ஸோ ஜூலை பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நியூ இந்தியான்னு ஒரு செய்தித்தாள ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட கான்செப்ட் வந்து என்னென்னா ஷி ரிவீல் ஹே கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் ரூல் இன் ஏ ஸ்பீச் அட் பாம்பே ஐ மீன் பை செல்ஃப் கவர்மெண்ட் அட் த கண்ட்ரி ஷே ஹாவ் அ கவர்மெண்ட் பை கவுன்சில்ஸ் அலெக்ட் பை த பீப்புள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டு த ஹவுஸ் ஸோ அவங்க அவங்களோட கொள்கை அவங்க ஒரு உரை பம்பாயில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அவங்க உரையாற்றினோது அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னாட்சி என்பது மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதே தவிர மக்களால் தான் தேர்ந்தெடு உறுப்பினர்களாலையும் இல்லைனா சபை மூலமாகவும் இல்லைனா சபை சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்கப்படும் ஆட்சி தான் தன்னாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ மீன் பை செல்ஃப் கவர்மெண்ட் தன்னாட்சின்னா என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அந்த சபைகளும் சபையோட உறுப்பினர்களும் அதுக்கு கட்டுப்பட்டு கடமை நிறுத்தலாக நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அந்த பாம்பேயில் நடந்த ஸ்பீச்சில் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோன்னா அவங்க வந்து ஹோம் ரூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா தூங்க போகிறேன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஸோ ஐரிஷ் ஹோம் ரூல் லீக்கோட அப்ஜெக்டிவ்ஸ் அந்த கொள்கைகளை வைத்து இங்கே நான் வந்து இந்த ஹோம் ரூலை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பார்த்தோன்னா டூ ஹோம் ரூல்ஸ் வந்து கண்ட்ரியில் லான்ச் பண்ணப்பட்டது ஒன்று வந்து த திலகரோட தலைமையிலும் இன்னொன்று வந்து அன்னி பெசண்டோட தலைமையிலையும் வந்து நிறுவப்பட்டது அதோட இரு இயக்கங்களோட இது என்னன்னா நோக்கங்கள் என்னென்னு பார்த்துருந்தோன்னா அவங்களோட கோல்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா எப்படியாவது ஸோ ஹோம் ரூல் த ட்வின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் வ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹோம் ரூல் ஃபார் இந்தியா இன் பிரிட்டிஷ் எம்பியா அண்ட் அரோசிங் த இண்டியன் மோச சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஃபார் த மதர் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவை வந்து எப்படி சுயமாக தன்னாட்சியாக ஆக்குறது அதே மாதிரி தாய்நாடை பற்றி அதாவது நம்மளோட மதர்லேண்டில் பற்றிய பற்றிய பெருமை உணர்வையும் நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ்கிட்ட எப்படி கொண்டு வரது இந்த ரெண்டு குறிக்கோளை கொண்டு தான் இவங்க இரண்டு பேருமே வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இப்போ தெலுக்கோட ஹோம் ரூல் லீக் பார்த்தோன்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவர் பாம்பேயில் ப்ரொஃபின்ஷன் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது பெல்ஹாமில் ஓகே அப்போ தான் அவர் வந்து அவரோட தன்னாட்சி இயக்கத்தை இந்த மாநாட்டம் மூலமாக நிறுவனார் ஸோ இது வந்து எங்கெல்லாம் அவரோட தன்னாட்சியக்கம் வேறு எங்கெல்லாம் கிளைகள் பிரான்ச்சஸ்ஸாக இருக்குன்னா மகாராஷ்ட்ராவில் கர்நாடகாவில் சென்ட்ரல் ப்ரோவின்ஸஸ் பேரார் எல்லா இடத்துலையுமே வந்து அவரோட கிளைகள் இருந்தது கிழக்கு ஆர்கனைஸ் ஆறு பிரான்ச்சாக தான் ஆறு பிரான்ச்சாக நிறுவனார் மற்றதெல்லாம் வந்து அன்னிம்பேசன் பார்த்துக்கிட்டாங்க இவர் வந்து இந்த ஆறு கிளைகளை மட்டுமே பார்த்துருந்தார் ஸோ ஜூலை டுவெண்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திலக்கோட அறுபதாவது பிறந்தநாள் அப்போ திலக் வந்து கைது செய்யப்பட்ட எதுனாலனால் தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை வந்து பரப்புனதுனால ஓகேவா ஆன் ஜூலை டுவெண்ட்டி த்ரீ ஆன் ஹி சிக்ஸ்டீத் பர்த்டே திலக் ஆர்ஸ் அரஸ்டட் ஃபார் ப்ரொபகேட்டிங் த ஐடியா ஆஃப் ஹோம் ரூல் தன்னாட்சி கொள்கைகளை பரப்புனதுனால அவர் அறுபதாவது பிறந்தநாள் அன்றைக்கே அவர் வந்து கைது செய்யப்பட்டார் So the box la So Ireland Home Rule Movement gathered the force in 1880s and the system of home rule was established by uh, the Government of Ireland Act 1920 in six countries of Northern Ireland, later Anglo-Irish Treaty 99 in the remaining 26 countries in South. ஸோ நான் எயிட்டீன் எயிட்டியில் பார்த்தோன்னா அயர்லாண்ட் ஹோம் ரூல் மூமெண்ட்டாக அயர்லாண்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸபுளாக இருந்தது ஹோம் ரூல் வந்து எங்கெல்லாம் வேறு எங்கெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் அயர்லாண்ட் ஆக்ட் ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க ஆறு நாடுகளில் அயர்லாண்டில் வடக்கு அயர்லாண்டில் போனால் ஆறு கண்ட்ரீஸ்லையும் இதை வந்து கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் இது என்னவா மாறிச்சுன்னா ஆங்கிலோ ஐரிஷ் ட்ரீட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தென்னிந்த் தென்னிந்தியாவில் சவுத் சைடில் இருக்கக்கூடிய தென்னகத்தில் இருக்கக்கூடிய மிச்சம் இருபத்தாறு கண்ட்ரீஸ்க்கும் கொண்டு வரப்பட்டதுங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு கவர்மெஸ்டு வந்து அயர்லாண்ட் ஹோம் ரூல் மூமெண்ட்டாக இருந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான் அயர்லாண்டாக மாற்றி ஆக்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே வந்து ஆங்கிலோ ஐரிஷ் ட்ரீட்டியா மாதிரி அப்புறம் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு நார்தன் ஐர்லேண்டுக்கு என்ன கொண்டு வரப்பட்டது சதன் சைடில் பார்த்தோன்னா இருபத்தி ஆறு கண்ட்ரீஸ்க்கும் கொண்டு வரப்பட்டது ஸோ பெசண்டோட ஹோம் பெசண்டோட தன்னாட்சி இயக்கத்தை பார்த்தோன்னா ஸோ அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க அவங்களோட பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தோன்னா பிரான்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஆட்ட கான்பூர் அஹாபாத் பெனாரஸ் மதுரா கலிக்கட் அகமது நகர் இதெல்லாம் அவங்களோட பிரான்ச்சஸ் ஸோ அவங்களோட தன்னாட்சியோட கொள்கைகளை பரப்புனாங்க அவங்க வந்து என்னென்னு டெக்ளேர் பண்ணாங்கன்னா தஸ் அ ப்ரைட் ஆஃப் இந்தியா லாயல்ட்டி இஸ் அ ப்ரைட் ஃபார் த ஃப்ரீடம் அதாவது இந்தியாவோடய விஸ்வாசத்தோட விலை வந்து இந்தியாவோட விடுதலை தான் இந்தியா விடுதலை விடுதலை பெறதே இந்தியாவோட விலையை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத உண்மையான விலையை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாப்புலாரிட்டி ஆஃப் த லீக் கேன் பி கேஜர் ஃப்ரம் த ஃபேக்ட் ஜவஹர்லால் நேரு முகமது அலி ஜின்னா சக்கரவர்த்தி ஜிந்தர்லால் பானர்ஜி சத்யமூர்த்தி கலில் ஹுஸ்மான் டேக்கிங் அப் த மெம்பர்ஷிப் ஆஃப் த லீக்கம் ஸோ இது வந்து ரொம்ப பிரபலமாக ஆரம்பித்தது யாரால நிறைய பேர் இந்த இதில் சேர்ந்தாங்க இந்தந்த தலைவர்கள்லாம் இதில் வந்து மெம்பர் ஆகும்போது தன்னை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டது மூலம் இது வந்து ரொம்ப பிரபலமாக ஆரம்பித்தது இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூனில் பெசன்ஸும் அவங்களோட அசோசியேட் பார்த்தோன்னா பிபி வாடியா அண்ட் ஜார்ஜ் அருண்டாலே இன்டர்ட் இன் ஆக்டோமெண்ட்டு ஓகேவா பிபி வாரியாவும் ஜார்ஜ் அருண்டாலும் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஸோ பெசண்ட்டுக்காக அப்படி அவங்கள சிறைப்பிடிச்சிட்டாங்களே ஜெயிலில் போட்டாங்களேன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் வந்து என்னென்னா அவருக்கு கிடைச்ச பட்டத்தை நைட்வுட் பட்டத்தை வந்து திருப்பி தராரு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி

ஆகஸ்டு டுவெண்ட்டி மான்டேகை அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செல்ஃப் கவர்னிங்கை அதாவது தன்னாட்சி நிறுவனங்களும் அது அதுக்கு பொறுப்பான அரசும் எல்லாமே வந்து இந்தியாவோட பிரிட்டிஷோட கொள்கைக்குள்ளே தான் இருக்குது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத மான்டேக் வந்து அன்றைக்கே ஸ்டேட் பண்ணியிருக்கா செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டியூஷன் ஒரு சகோதர பிரிட்டிஷ் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னாட்சி நிறுவனங்களும் அதை சார்ந்த அரசுகளும் எல்லாமே வந்து இந்திய பிரிட்டிஷோட ஆட்சியோட குறிக்கோள் இதெல்லாம் பிரிட்டிஷோட குறிக்கோளில் இருக்குது பிரிட்டிஷோட கோல் இதெல்லாமே டெமாலிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதா பிரிட்டிஷோட கோல் அப்படிங்கிறத மாண்டெக்ஸ் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க பார்த்துக்கணும் வந்து எப் அன்னிபர்சன் ரிலீஸ் ஆனாங்க அவங்க ரிலீஸ் ஆனோடனே அவங்க வந்து கல்கட்டா செஷனோட ப்ரெசிடென்ட் ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலே டிக்ளைன் ஆஃப் த ஹோம் ரூல் மூமெண்ட்

அதாவது இந்தியன் அன்ரெஸ்ட் இந்தியன் அன்ரெஸ்ட் புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோன்னா வலண்டைன்னு அந்த சிரோலுக்கு வாரண்டல் கரோலுக்கு அவருக்கு வந்து அவரை எதிர்த்து ஒரு வழக்கு வந்து தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பதினெட்டில் திலகர் வந்து ஒரு வழக்கை தொடுத்தா அது காரணமாக வந்து திலக் வந்து பிரிட்டனுக்கு போனபோது அப்போ தான் வந்து மௌண்டே கிளைம்ஸோட ரிஃபார்ம்ஸ் அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தங்களை பிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணதுனால நம்மளோட தன்னாட்சி இயக்கம் வந்து வீழ்ச்சி அடைய அதுவே காரணம் ஆயிடுச்சு ஓகேவா தன்னாட்சி இயக்கம் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா மௌண்டே கிளைம்ஸோட சீர்திருத்தங்களை அம்மையார் ஒத்துக்கொண்டதுனாலையும் அந்த நேரம் பார்த்து திலக் வந்து பிரிட்டனுக்கு போன எதுனாலனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியன் அன்ரஸ்ட் புக்கு எழுதின வேலண்டைன் கைரோலுக்கு எதிர்த்து இவர் வந்து வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு விஷயமா பிரிட்டனுக்கு சென்றனால அந்த நேரத்தில் இந்த சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து பிசன்ட் அம்மையாரை ஒத்துக்க வச்சதில் தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு இந்தியன் ஹோம் ரூல் லீக் வாஸ் ரீ நேம் த காமன்வெல்த் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் இதை என்னென்ன மாற்றினாங்கன்னா கவர்மெண்ட் இந்திய தன்னாட்சி அப்படிங்கிறது வந்து காமன்வெல்த் அப்படின்னு மாற்றிட்டாங்க காமன்வெல்த் ஆஃப் அ இந்தியா லீக்குன்ட்டு மாற்றிட்டாங்க ஓகேவா இந்திய காமன்வெல்த் லீக்குன்ட்டு மாற்றிட்டாங்க இதை மாற்றினவர் வந்து யா இதை மாற்றம் செஞ்சவர் வந்து யாருன்னா கிருஷ்ண மேனன் விவி கிருஷ்ண மேனன் இன்டூ இந்தியா லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து இது என்னவா மாற்றினார்னா இந்திய லீக்குன்ட்டு கிருஷ்ண மேனன் மாற்றிட்டாரு ஸோ அந்த வாரோட இம்பேக்ட் அப்படின்னு பாத்தோம்னா மின்டோமார்லி மின்டோ மார்லியோட சீர்திருத்தம் எப்ப வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இந்திய லீக்கோட சேர்ந்த எல்லாருமே வந்து முகமது அலி ஜின்னா காங்கிரஸோட ஏற்கனவே காங்கிரஸோட மெம்பரா இருந்தவர் தான் முகமது அலி ஜின்னா அவர் வந்து என்னன்னா முஸ்லீம்களுக்குன்னு சில இதை டிமாண்ட் பண்ணார் அவங்களுக்குன்னு ஒரு சில சீர்திருத்தங்கள் வேணும்னு டிமாண்ட் பண்ணவர் முஸ்லீம்ஸ்க்காக இருந்தவர் வந்து முகமது அலி ஜின்னா லாலா ஹர்தயால் ஹூ செட்டில் இன் சான்ஸ் பிரான்ஸ்கோ ஃபவுண்டர் த பசிபிக் கோஸ்ட் இந்தியன் இந்துஸ்தான் ஓஷன் அசோசியேஷன் இன் நைன்டீன் தேர்ட்டீன் The Sohan Singh Bhagna as a president. The organization was popularly called as a Kadar Party. Kadar means rebellion in Urdu. The members of this party, semigrants of Sikhs of US and Canada. The party published a journal called Kadar, Kadar, and being the publication from San Francisco in number 1, 1930, was later published as Urdu Panjapi, India.

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அப்போ வந்து யார் அந்த அமைப்போட ப்ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா சோகன் சிங் பாக்னா அவங்க தான் ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்னென்ன ப்ராப்ளமாக கூப்பிடுவாங்கன்னா கதர் பாட்டி கதர்னால் என்னென்னா உறுதியில் வந்து கிளர்ச்சி ரெபலியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே இதில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கன்னடாவில் குடியே குடியேறுன ஒரு சீக்கியர்கள் சீக்ஸ் தான் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க ஸோ அவங்க கூட ஒரு ஜேர்னல் வந்து பத்திரிகை வந்து இது பண்ணியிருந்தாங்க வெளியிட்டாங்க என்னன்னா கதர் அப்படிங்கிற நேம்லே ஸோ அது வந்து சான் ஃப்ரான்ஸ்கோவில் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா நவம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அதுக்கப்புறம் நிறைய மொழிகள் பஞ்சாபி உருது ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்கள்ட்ட ஒரு ஷிப் அவங்க வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது ஷிப் யூஸ் பண்ணாங்க அந்த ஷிப் பேர் என்னென்னா கொமட்ட கோமகட்ட மாரு அவங்க வந்து கெனடாவிலேருந்து திரும்பி வந்தாங்க ஓகேவா த காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் ஆனுவல் செஷன் ஸோ அவங்களோட வருடாந்திர கூட்டம் வந்து பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நடைபெற்றது காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீக் கட்சிக்கான கூட்டமைப்பு ஸோ அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பார்த்தா ஹிந்து மு அண்ட் முஸ்லீம் எலக்டட் த மெம்பர்ஸ் ஆஃப் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் ஆ கவுன்சில் அட்ரஸ் அ மொமரண்டம் த வாய்ஸ் ராய் ஆஃப் அ த போஸ்ட் ஃபார் ஃபார்ம்ஸ் த காங்கிரஸ் அண்ட் லீக் லீக்கு மேட் கல்கட்டா நவம்பர் நைன்டீன் சிக்ஸ்டீன் டெலிபிரேட் த மொமண்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து ஹிந்து முஸ்லீம்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா எலெக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அதாவது இம்பரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எலெக்ட் பண்ணாங்க ஸோ போர்க்கால அடிப்படையில் ரெண்டு பேருமே ரெண்டு ஹிந்துஸும் முஸ்லீம்ஸெலாம் அதில் மெம்பர்ஸாக இருந்தாங்க ஸோ காங்கிரஸும் லீக்கும் அவங்க ரெண்டு பேரும் எப்போ வந்து அடுத்து மெட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா அதே நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திருப்பியும் ஒரு செஷன் நடந்தது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் ஹோம் மூணு இயக்கங்களும் எப்போ வந்து மெட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே பதினாறில் லக்னோவில் ஒரு செக்ஷன் நடந்தது அப்போ மூணு பேரும் ஒன்று இணைஞ்சாங்க காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ஹோம் ரூல் லீக் மூணு பேருமே அந்த வருடாந்திர கூட்டமைப்பில் கலந்துக்கிட்டாங்க பெஸன் திலக்கும் ஒரு காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கை ஒன்றா கொண்டு வரணும்னு அவங்களும் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பேர் தான் என்னென்னா காங்கிரஸ் லீக் பேக்ட் அதை தான் வந்து நம்ம லக்னோ பேக்டுன்னு சொல்லிடுவாங்க ஹிந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்று நினைக்கிறோம் காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் ஒன்று நினைக்கிறோம் ஸோ அது அக்ரிமெண்ட் வந்து கல்கத்தாவில் எப்போ வந்து ஒத்துக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அந்த வருடாந்திர கூட்டமைப்பு காங்கிரஸும் லீக்கும் லீக்குக்கும் நடைபெற்ற வருடாந்திர கூட்டமைப்பில் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் வந்து அந்த ஒப்பந்தம் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ரொவின்ஷன்ஸு லக்னோ பேக்டோட ப்ரொவின்ஷன்ஸ் ஒப்பந்தத்தோட அம்சங்கள் என்னென்னலாம் சொல்லி கழுத்திட்ருக்காங்க ஸோ ஃபோர் பை ஃபிஃப்த்து சென்ட்ரல் பொவின்ஷியன் ஷுட் பி எலெக்ட் ஒன் பை ஃபைவ் ஸோ இதில் என்னென்னா நிர்வாகம் நிதி விஷயங்கள் எல்லாமே வந்து சென்ட்ரல் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா மத்திய மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் பொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஃபோர் பை ஃபிஃப்த்து இருக்கணும் ஆனால் ஒன் பை ஃபிஃப்த்து தான் வந்து நியமனம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபோர் பை ம மத்திய மாகாண சட்டப்பேரவையோட உறுப்பினர் வந்து ஃபோர் பை ஃபைவ் தான் வந்து வாக்குப்பதிவு அதாவது எலெக்டட் பண்ண முடியும் பாதி நபர்கள் வந்து இந்தியர்களாக இருக்கணும் ஹாஃப் மெம்பர்ஸ் வந்து இந்தியர்களாக தேர்ந்தெடுக்கப்படணும் ஸோ முஸ்லீம்களுக்கு ஒரு தனி தொகுதி வந்து கா அமைச்சு தர காங்கிரஸ் வந்து ஒப்புக்கொண்டது பஞ்சாப் பி பெங்கால தவிர எல்லாருமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கே மைனாரிட்டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஹிந்து ஹிந்து அண்ட் சீக் மைனாரிட்டிஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒப்பந்தம் போடுறது மூலயமா என்னென்னா ஸோ ஹிந்து முஸ்லீமோட ஒற்றுமைக்காகவும் கிளாஃபட் மூம அந்த காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒற்றுமை காமிக்கிறதுக்காகவும் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் த கவர்மெண்ட் சென்ட்ரல் provincial ஷுட் பி bound டு ஆக்ட் த அகார்ட் ரிசொல்யூஷன் அதுக்காக தீர்மானங்களை எல்லாமே Legislative கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டது ஸோ equal ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் த லக்னோ பேக் பேர் த வே ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி ஸோ அதான் இந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உடனான ஒற்றுமைக்காக தான் இந்த இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது சரோஜினி அம்மையார் வந்து ஜின்னாவை என்னன்னு கூ கூப்பிட்ருக்காங்கன்னா சீஃப் ஆக்டிட் ஆஃப் த லக்னோ பேக் அண்ட் த அம்பாஸ்டர் ஆஃப் த இந்தியன் முஸ்லீம் யூனிட்டி ஸோ சரோஜினி அம்மையார் வந்து ஜின்னாவை வந்து ஒரு தலைமையான சிற்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்து முஸ்லீமோட ஒரு ஒற்றுமையோட தூதர் அப்படின்னு அவங்க கூறியிருக்காங்க யார் யாரை கூறியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும் லக்னோ பேக் ப்ரூவ் த எஜுகேட்டட் கிளாஸ் ஃப்ரம் போத் த காங்கிரஸ் அண்ட் லீக் குட் ஒர்க் டுகெதர் த காமன் கோல்ட் ஸோ ரெண்டுமே இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஒற்றுமையை காமிக்குது அவங்க அந்த எல்லா ஏக்கத்திலையும் இவங்களோட ஒற்றுமையினால் நம்மளோட நாடை வந்து திருப்பி வாங்க முடியும் அப்படிங்கிறத தான் இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன கலோனியலில் காலோனி ஆதிக்க அரசோட அடக்குமுறை நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறாங்க ஸோ மகாராஷ்டிரா பெங்கால் பஞ்சாப் இதெல்லாம் வந்து புரட்சிகரமான ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தோன்னா இந்த மூணு ஏரியாஸில் இந்த மூணு ஸ்டேட்டில் தான் நடந்துருக்கு ஸோ இங்கே நிறைய ஆக்ட் லார்டு கேர்சன் வந்து என்னென்ன ஆக்ட்லாம் போட்டிருக்காங்க கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதாவது தேசிய தீவிரவாதிகளையே க அவங்களோட க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஆக்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் ஆக்ட் இதெல்லாம் முன்னாடி லெசன்ஸ்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அதுக்கப்புறம் குண்டு வெடிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்தியன் ப்ரெஸ் ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து செடிசர்ஸ் மீட்டிங் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த ஆக்ட்லாம் ஏற்கனவே பார்த்தது தான் இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் மட்டும் இப்போ புதுசாக பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்திருக்கு Okay, the foreigners audience was ப்ரொமகலேட்டட் இன் நைன்டீன் ஃபோர்டீன் த ரெஸ்ட்ரிக்டட் த என்ட்ரி ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆயிரத்தி வந்து அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து இந் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து தடுப்பு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த ஆக்ட் எந்த வருஷம் வந்ததுன்னு பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் டிஃபிஃபர் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்தது கிலாபட் மூமெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க த சுல்தான் வாஸ் ஆல்சோ த அண்ட் வாஸ் அ கஸ்டடியன் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்கேட் பிளேசஸ் ஆஃப்டர் த வார் பிரிட்டன் டிசைரட் வீக் அண்ட் த போர்ஷன் ஆஃப் டர்கி அண்ட்ரிட்டிஸ் ஆஃப் சவ்ரீஸ் வாஸ் அ சைண்ட் அதாவது அதாவது சுல்த் க ஸோ ட்ரீட்டி ஆஃப் த சுல்தான் வந்து கலிஃபா அது வந்து டிஃபி சுல்தான் அந்த கலிஃபா வந்து வீழ்ச்சி அடைய வச்சாங்க ஸோ அதே மாதிரி அவங்களோட அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த டர்க்கியோட நிலையை எல்லாத்தையுமே வந்து வலுவிளக்க செஞ்சிட்டாங்க அவங்க வந்து அந்த போரில் தோத்ததுனால எல்லாத்துலேயுமே அவங்க வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா லோ ஆகிட்டாங்க அவங்களோட வலிமை இழந்தவர்களாக அவங்க இது பலவீனப்படத்தை செஞ்சிட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க ஆகிட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த செவரீஸ் ஆஃப் ட்ரீட்டி முன்னாடியே பார்த்துருப்போம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட செஞ்சு அவங்களோட அவங்களோட பொசிஷனே வீக்கன் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட எம்பையரே சுத்தமாக வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க ஸோ அதோடு அவங்க கழிப்பாக இது வந்து ஓகே அதனால தான் அந்த கிளாபட் மூமெண்ட் வந்து எழுச்சி அடைஞ்சது அந்த சுல்தானோட இதை வந்து வலி வலுவிலக்க செய்ததுனால தான் செஞ்சு தானே அந்த தோற்று அந்த போரில் தோத்ததுனால தான் வலுவெழுக்க செஞ்சு அந்த செவ்வரிஸ் ஒப்பந்தத்தில் ஒப்ப கையெழுத்திட வச்சு அவங்களோட ஃபுல்லாக டிக்ளைன் ஆகிடுச்சு அந்த கலிஃபாவே ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு ஸோ முஸ்லீம் இன் இண்டியா ஆல்சோ ஆர்கனைஸ் திம்செல்ஸ் அண்ட் ஸோ இந்தியா முஸ்லீம்ஸ் வந்து யாரோட தலைமையில் இருந்தாங்கன்னா அலி பிரதர்ஸ் அலி பிரதர்ஸ் வந்து ரெண்டு பேர் ஒன்று மௌலானா முகமது அலி இன்னொன்று வந்து மௌலானா ஷாக்கத் அலி ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் கிலாபத் மூமெண்ட் கல கலாபத் மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் ஸோ முஸ்லீம் லீடர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அன்சாரி ஷேக் ஷவுக்கத் அலி சித்திக்கு ஷே அதாதுல்லா ஷா புஹாரி இவங்க எல்லாருமே இந்த முஸ்லீம் கிலாபத் மூமெண்ட்டில் ஒரு உறுப்பினர்களாக இணைந்தவங்க தான் ஸோ கிலாபத் மூமெண்ட்டோட டிமாண்ட்ஸ் என்ன என்னங்கிறத வந்து முகம்மது அலி தான் வந்து பாரிஸில் நடந்த ஒரு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சொல்லியிருப்பார் கிலாபட் மூமெண்ட்டுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத வந்து கோரிக்கையை வந்து பாரிஸோட தூதாண்மை டிப்ளமேட்ஸ் இன் பாரிஸ்னால் தூதான்மை அதிகாரிகள்கிட்ட இவர் தான் வந்து ஒப்படைச்சிருக்காரு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க த காந்தி ஹேட் பின் ஹானர் வித் கேசரி ஹிந்த கோல்ட் மெடல் ஃபார் ஹிஸ் ஹியூம ஹியூமேட்டேரியன் Work in South Africa and also he received a Zuluwa Silver Medal for his services as an officer of Indian Volunteer Ambulance Crops in 1911. Boerwa Silver Medal for his services as assistant superintendent of the Indian Volunteer stretcher bearer crops during the Boer War of 1899 to 1900. ஸோ காந்தி வந்து மனிதாபமான செயல்களுக்காக அவருக்கு ஒரு கோல்டு மெடல் கிடச்சிருக்கு கேசரிஹிந்து கோல்டு மெடல் எங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அதே மாதிரி அவர் சுழுவார சில்வர் மெடல் வந்து அவரோட சர்வீசஸ்க்காக கிடச்சிது ஏன்னா இந்திய இந்திய ஆர்வலர்கள் படையில் வந்து ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இந்திய ஆர்வலர்கள் படையில் அவர் சேர்ந்ததுனால அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அது கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் போர்வார் சில்வர் போயர் போரில் போட்டு தூக்கு படிச்சு படுக்கை கொண்டு செல்வோருக்காக கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் ஸோ எந்தெந்த வருடத்தில் எந்தெந்த மெடல் வாங்கியிருக்காங்க எதுக்காக அப்படிங்கிற அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கணும் லோயர் கிளாஸஸ் முஸ்லீம்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் இன்ட்ரப்டட் த உருது வட் கிளாஃப் கிளாஃப்னா என்ன அவங்கள பொறுத்தவரை அகென்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இட்ஸ் அ ஜென்ரல் ரிவோல்ட் அகெயின்ஸ் அத்தாரிட்டி வல் த மாப்புலேஸ் ஆஃப் மாலபார் கன்வெர்ட் அண்ட் டு பேனர் ஆஃப் ஆன்டி லேண்ட்லா ரிவால்டு ஸோ முஸ்லீம்ஸ்லேயே தாழ்த்தப்பட்டவங்க வந்து உத்தரப்பிரதேஷில் இருப்பாங்கள்ல அவங்க வந்து உருது வேர்டில் வந்து கிலாஃப் அப்படிங்கிறதுல வந்து எதிர்ப்பு அகெயின்ஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களோட அர்த்தத்தில் பார்த்தோன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து ஒரு பொதுவான கிளர்ச்சி அப்படின் தான் சொன்னாங்க ஸோ மலபாரில் வந்து மாப்பிள்ளை அவங்கள வந்து என்னென்னா மாப்பிள்ளைன்னா என்னென்னா நிலப்பிரபுகளுக்கு லேண்ட்லார்ட் வேர்ல்ட் அதாவது நிலப்பிரபுகளுக்கு எதிர்த்து ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரைஸ் ஆஃப் ரேபர் மூமெண்ட் ஸோ போல்ஷ்விக் கிளர்ச்சி எப்போ நடந்ததுன்னா கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடந்திருக்கு எதுக்கான இந்திய தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நடந்த வார் தான் போல்ஷ்விக் ரெவல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடந்திருக்கு த ஃபஸ்ட்டு ட்ரேட் யூனியன் இன் மாடர்ன் சென்ஸ் மெட்ராஸ் லேபர் யூனியனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பிபி வாரியாவால் செட்டப் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பிபி வாடியா தலைமையில் செட்டப் ஆனது தான் வந்து மெட்ராஸ் லேபர் யூனியன் மெட்ராஸாக தொழிலாளர் சங்கம் அப்படின்னு யாரால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிபி வாடியாவால் நிறுவப்பட்டது ஸோ இங்கே லாஸ்ட்டாக பார்த்தோன்னா அக்டோபர் தேர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் உறுப்பினர்கள்னு பார்த்தா அறுபத்தாறு ட்ரேட் யூனியன்ஸை மாதிரி ஒரு லட்சத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வந்து பம்பாயில் வந்து கூடியிருக்காங்க எதுக்கான ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸை வந்து லாலா லட்சுமி ராய் தலைமையில் நிறுவப்பட்டது அன்றைக்கி ஸோ நிறைய தேசிய தலைவர்களுக்கும் அப்போது சப்போர்ட் பண்ணார் மோடிலால் நேரு ஜவஹர்லால் நேரு சியா தாஸ் வல்லபாய் பட்டேல் சுபாஷ் சந்திரபோஸ் நிறைய இந்திய நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க அப்போ ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அக்டோபர் தேர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அறுபத்தி நாலு ட்ரேட் யூனியன்ஸோடையும் இவ்வளோ மெம்பர்ஷிப்போடையும் ஆரம்பிக்கப்பட்டது எங்கே பம்பாயில் யாரோட தலைமையில் லாலா லஜ்பட் ராய் தலைமையில் ஓகேவா ஸோ இதை நான் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு பிஃபோர் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த நான் நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம் தேங்க் யூ